எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர் 2020 தான் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். பேங்கிங் ஸ்டூடெண்ட் நான். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. எவ்வளோ ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எதுவுமே சுத்தமாக தெரியாது. பேங்கிங் அது மட்டும்தான் நான் இங்கே படிச்சுட்டு இருந்தேன். எஸ்ஓ வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி, கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு வந்து டெஸ்ட் பேட்சில் உட்காந்துருந்தேன். அக்ரி டெஸ்ட் பேட்சில் ரிசல்ட் வந்துட்டு பார்த்துட்டு கிடைக்கல. வீட்டில் சொன்னேன், வீட்டில் வந்து ஒன்றுமே சொல்லலை. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அடுத்து எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, சரி பரவாயில்ல, நமக்கு ஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நம்ம அதில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ பண்ண டவுன் ஆவேன். அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, சரி நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே படிக்கிறோம், அதை நினச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக எல்லா எக்ஸாமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அடுத்து ஏஓ ரிட்டனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு பாலிட்டி கிளாஸ் பட்டோசர் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒன்றுமே கண்ணை கட்டி காட்டில் விட்டு வரதான் இருந்துச்சு. பாலிட்டினா என்னன்னு கூட தெரியாது. ஆப்டிடியூட் வந்து பேங்கிங்னால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எனக்கு வந்து இங்கே என்ன டீச் பண்ணாங்களோ அதை நல்லா இங்கே அப்சர்வ் பண்ணிட்டு போயிடுவேன். நல்லா தூங்குவேன். நல்லா தூங்கிட்டு இங்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் டே வந்து முன்னாடி டே என்ன டீச் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுவேன். ரிவிஷன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரிட்டன் பொறுத்தளவுக்கு. ரிட்டன் முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு அதுலேயே ஒரு 4 மந்த்ஸ் போயிடுச்சு. சரி நம்ம எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து எனக்கு அப்போ கிளியர் பண்ணேன். இது வந்து எனக்கு செகண்ட் அச்சீவர்ஸ் மீட்டு. அடுத்து வந்து ஆர்ஆர்பிபிஓ, அதுவும் வந்து நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ, அதுவும் இதுவும் எனக்கு ஒரே டைமில் வந்துருச்சு. ஏஓ இன்டர்வியூ, நடுவில் ஆர்ஆர்பி இன்டர்வியூ, பேங்கிங் கொஞ்ச நாள், அக்ரிகல்ச்சர் கொஞ்ச நாள், அப்படி மாற்றி மாற்றி படிச்சுட்டு ஆர்ஆர்பி வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சார் கூட சொன்னார், ராஜா சாருக்கு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆர்ஆர்பி கிடைக்காதனால இதில் இன்டர்வியூ ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருவீங்களோன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த ஏஓ ரிசல்ட் வந்தோடனே நான் சாருக்கு கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னு. அவர் அடுத்த வாரத்தை கேட்டது வந்து, நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லோரும் கிளியர் பண்ணியிருக்காங்களா, அதுதான் அவர் ஃபஸ்ட்டு கேட்டார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சார் நம்ம எல்லாருமே இன்ஸ்டியூட்லேருந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து இவர் இப்படி ஞாபகம் வச்சுருப்பார், நம்மளை மட்டும் இல்லை எல்லாருக்கும் இவர் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னு. அடுத்து வந்து சுகேஷ் சார். சுகேஷ் சார் வந்து லாஸ்ட் இன்டர்வியூ பேனல் அவரோட அட்டன் பண்ணேன். சார் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு விடலை, நீங்கள் மறுபடியும் இதை வந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கிளியர் பண்ணேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க, நம்ம இந்த ஆஃபீஸர் ஆகணும் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒன்று அச்சீவ் பண்ணலாம், பட் அந்த இதோடு விட்டுறாதீங்க. நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ப்ரவுட், அவ்வளோதான். சிம்பிளாக இது தான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து நீங்கள் படுற கஷ்டத்தை கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் நம்ம டவுன் ஆகிற டைமில் வந்து அதை நினச்சி நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ், ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.